ியர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி காந்தி மகான் சொல்லுவார்கள் கொள்கை இல்லாத அரசியல் நேர்மை இல்லாத வியாபாரம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத இறைவழிபாடு மனசாட்சியை கொண்டு செயல்படுவதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார்கள் எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை வைத்து கொண்டால்தான் வாழ்க்கையில் நாம் வெற்றியாளனாக மாற முடியும் வெற்றி நமது கையில் இருந்தாலும் அது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் காந்தியின் கொள்கையாக இருந்தது அதைத்தான் கடைசி வரையிலும் மகாத்மா காந்தி அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் மேலும் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார்கள் பொறாமை நமக்கு இருக்கவே கூடாது ஒற்றுமை மிகவும் தேவை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னது போல நம்மால் மற்றவர்களுக்கு என்ன பலன் என்ன நன்மை என்பதையும் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் கூட்டு முயற்சி தான் வாழ்க்கையில் வெற்றி தரும் கூட்டு முயற்சி தான் இந்தியாவை வலுப்படுத்த முடியும் என்ற உறுதியான சிந்தனையோடு காந்தியடிகள் இருந்தார்கள் ஆனால் நமது நாட்டில் ஒரு ஜோக்கு சொல்லுவார்கள் நண்டு கதையை சொல்லுவார்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நேரத்தில் எல்லா நாட்டிலும் உள்ள நண்டுகளை டப்பாக்களில் அடைத்து சீல் வைத்து அனுப்பினார்கள் ஆனால் இந்தியாவில் இருந்து சென்ற நண்டுகளை மட்டும் மூடியை மூடாமல் அனுப்பினார்கள் அதற்கு அமெரிக்காக்காரன் கேட்டானாம் எல்லா நாட்டிலும் மூடிய வைத்து மூடியிருக்கின்றார்கள் நீங்கள் ஏன் மூடவில்லை என்று கேட்ட நேரத்திலே இங்கே உள்ள வியாபாரி சொன்னானா எங்கள் நாட்டு நண்டு ஒரு நண்டையும் மேலே ஏறி வெளியே போக அனுமதிக்காது ஒரு நண்டு ஏறினால் இன்னொரு நண்டு அந்த காலை பிடித்து கீழே இழுத்துவிடும் எனவே எங்களுக்கு அந்த டப்பாவை மூட வேண்டியதில்லை என்று ஒரு தமாஷாக சொல்லுவார்கள் இதை நம்மை நாமே குறைத்து கொள்ளுகின்ற புகழை மறைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சில உண்மைகள் இருப்பதை வைத்து தான் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் ஒற்றுமைக்கு ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் நாம் வாழ்த்த வேண்டும் அவனால் இந்த ஊருக்கு பெருமை அவனால் இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை அவனால் இந்த இந்தியாவுக்கு பெருமை என்ற சிந்தனை வேண்டும் அது இங்கே கிடையாது நீ செய்தால் குற்றம் நான் செய்தால் சரி அரசியலில் கூட இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் செய்ததை மற்றொருவர் செய்வதில்லை இவர் வந்தால் மற்ற அரசியல்வாதிகள் செய்ததை இவர் தடுப்பது இப்படி இருந்தால் நாடு முன்னேறாது என்றுதான் அன்றே மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒற்றுமையுடன் கூடி வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்கும் நண்டுகளாக இருக்கக்கூடாது தேனீக்களாக இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற பூக்களில் இருக்கின்ற தேனை உறிஞ்சி எடுத்து வந்து அதை தேன் வைத்து மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் பயன்படுவதுதான் வாழ்க்கை எனவே வெற்றி படிக்கட்டு என்பது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் சிந்தனையும் நல்லதாக இருக்க வேண்டும் வஞ்சக எண்ணம் பொறாமை எண்ணம் அவன் வளர்ந்து விட்டானே என்ற இயக்கமெல்லாம் இல்லாமல் நமக்கு கொடுத்தது இது இன்னும் செம்மையாக நாம் எப்படி அதை உயர்த்த முடியும் அல்லது எப்படி வளம் சேர்க்க முடியும் என்ற சிந்தனையோடு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வாழ்த்த பழகு கொள்ளுங்கள் மற்றவன் திறமைக்கு ஊக்கம் கொடுங்கள் மற்றவர்கள் சாதனையே நான்கு பேர் மத்தியில் நீங்கள் வாழ்த்தினால் அது அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் வசந்தோக்கிளைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்றி மட்டுமே